ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமான நிலையில் வாரத்தில் ஆரம்பத்தில் இருப்பதனால் மனதிற்கு நல்ல ஒரு ரம்யமான வாரமாக இருக்கும். காதலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். இந்த வாரம் மேஷராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் கடகராசியில் வாரத்தின் ஆரம்பத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பது வாரத்தின் ஆரம்பத்தில் லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். புதிய வியாபார முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த வாரத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து தேங்காய் மாலை சாற்ற நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள், இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இரு சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது வெற்றியை தரும். இந்த வாரத்தில் புதிய வண்டி வாகன யோகங்கள் அமைவது ரிஷபராசி நேயர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீர இந்த வாரத்தில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது. வாரத்தின் மத்தியில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் அன்னதானங்கள் செய்வதும் உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்கள், இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். பல மாதங்களாக இருந்து வந்த வீட்டு பிரச்சனைகள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் இந்த வாரத்தில் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் திங்கட்கிழமை அன்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து மற்றும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான வாரமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் மற்றும் கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்த குழப்பங்கள், தனித்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பவர்களுக்கு விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவெடுக்க இந்த வாரம் உங்களுக்கு ஏற்ற வாரமாகவும் இருக்கும். மனதளவில் இருந்த பாரங்கள் மற்றும் குழப்பங்கள் நண்பர்கள் மூலமாக தீர்ந்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் கொடுக்கும். இந்த வாரம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். வாரத்தின் ஆரம்பத்தில் சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் வாரத்தின் இறுதி உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. சிம்மராசி நேயர்கள், இந்த வாரம் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குழப்பமில்லாத வாரமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் கூட தீரும். பல ஆண்டுகளாக பேசாமல் இருந்த நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே அமைகிறது. குடும்ப சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான வாரமாக அமைகிறது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு வாரமாக அமைகிறது. இந்த வாரத்தில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பல யோசனைகள் மற்றும் பலவிதமான மனக்குழப்பங்கள் இருப்பவர்களுக்கு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், நண்பர்களால் ஏற்பட்ட கடனை அடைக்க முயற்சி செய்வது இந்த வாரத்தில் சில வெற்றிகளை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இந்த கடன் தொந்தரவுகள் சற்று மனதில் அழுத்தத்தை தருவதாகவே அமைகிறது.
குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாரமாகவும் அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் குரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. வியாழக்கிழமை நீங்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய திருமண தடை விலகும். விருச்சிக ராசி அன்பர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ நன்மைகள் நடக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல ஒரு பாசமும் நேசமும் கிடைக்கும். பல நாடுகளிலிருந்து உங்களுக்கு வெளியூர் செல்ல விருப்பம் இருப்பவர்கள் அல்லது வெளிநாடு செல்ல விருப்பம் இருப்பவர்கள் உங்களின் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக வெளிநாட்டு யோகங்கள் அமையும். தனுசு ராசினியர்கள், தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் 8 மற்றும் 9 தேதி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் கடகராசியில் இருப்பதனால் வாரத்தின் ஆரம்பம் சற்று குழப்பத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளை வாரத்தின் இறுதியில் தீர்ப்பது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அரிசி தானம் செய்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அன்று. இந்த வாரத்தின் இறுதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். மகர ராசி நேயர்கள், இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு சற்று வாரத்தின் ஆரம்பத்தில் குழப்பத்தை தரலாம். 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இந்த வாரம் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு பாசமும் நேசமும் மற்றும் இவர்களினுடைய துணை உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்கள் மனதிற்கு பாரத்தை கொடுக்கலாம். நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் அல்லது மற்றவை நமக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பத்தையும் கிளேசத்தையும் ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமே சந்திரனுக்கு பரிகாரம் செய்து நீங்கள் பால் மற்றும் அன்னதானங்கள் செய்வது நல்லது. பால் தானம் ஆலயங்களுக்கு செய்யலாம். கும்பராசி நேயர்கள், இந்த வாரம் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் உறுதியும் தெளிவும் கிடைக்கும். நீண்ட காலமாக நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம். கும்பராசி நேயர்களுக்கு சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 12 மற்றும் 13ஆம் தேதி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 12ஆம் தேதி சஷ்டி திதி அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் குடும்பத்தில் பெரிய திருப்பங்களை கொடுக்கும். விநாயக பெருமானின் வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள், இந்த வாரம் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பல நாடுகள் அல்லது பல ஊர்களுக்கு செல்ல விருப்பப்பட்டவர்கள் அல்லது நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட முயற்சி தோற்று போயிருந்தால் இந்த வாரத்தில் அதற்கான முயற்சி வெற்றியை தரும். மீனராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய தைரியமும் உற்சாகமும் பல மடங்காக பெருகும். இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையும் ஓங்கும். வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்து மற்றும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சாதகமாகவே அமையும். பங்கு சந்தையின் முதலீடுகள் பன்மடங்காக பெருகும். இந்த வாரம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.